வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத், ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத், வஜ்அல் லி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன அஹ்ஷ்துத் பிஹி அஸ்ரி வஅஷ்ரிக்ஹு ஃபீ அம்ரி. ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின், ஷம்ஸில் அம்பியாயி வபத்ரில் முர்சலீன் வகுத்துபில் அவுலியாயி வஃப்திஹாரில் முத்தகீன் தாஜுல் உம்மத்தி ஷஃபீல் முஜ்னிபீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யஹாதி. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேருளால் 14ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் நமக்கும் அத்தகைய நரக விடுதலையை வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு சையதுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் ஆவார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரசூலாக ஆக்க வேண்டும் என்று சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிபாரிசு செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே அல்லாஹு தஆலா ரசூலாக அல்லது நபியாக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அவன் யாரை விரும்புகிறானோ அவர்களைத்தான் அவன் தேர்ந்தெடுப்பான். அது குறித்து எந்த சிபாரிசையும் ஏற்றுக்கொள்வது அவனுடைய பழக்கம் கிடையாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தூரிசனா மலையிலே அல்லாஹுனுடைய அழைப்பின் பேரிலே அல்லாஹ்வை சந்தித்த பொழுது அல்லாஹு தாலா அவர்களை ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள் என்று கூறினான். அப்போது அவர்கள் சொன்ன செய்தி 28-34 வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கார ரப்பி இன்னி கத்தல்து மின்ஹும் நஃப்ஸன், யாரெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சிட்டேன், அதன் காரணமாக அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். என்னுடைய சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுவார், எனக்கு உதவியாக அவரை நீ ரசூலாக ஆக்குவாயாக, யுசத்திக்கு நீ அவர் என்னை உண்மைப்படுத்துவார், இன்னி அகாஃபு யு கதீபூன் அவர்கள் என்னை பொய்ப்படுத்துவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிஸ் செய்கிறார்கள். எனக்கு துணையாக ஹாரூனையும் நீ ரசூலாக ஆக்கு, அவர் தெளிவாக பேசக்கூடியவராக இருக்கிறார், அத்துடனே மக்களெல்லாம் என்னை பொய்ப்படுத்துகின்ற பொழுது இவர் என்னை உண்மையாளர் என்று சொல்லுவார், எனவே எனக்கு அவரை துணையாக அனுப்பு என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள். இன்னொரு வசனத்திலே 20-29 வசனத்திலே குறிப்பிடுகிற பொழுது வஜாலி வசீரம் மின் அஹலி, என் குடும்பத்தில் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்பவரை நீ ஆக்குவாயாக, ஹாரூன ஹகி என்னுடைய சகோதரர் ஹாரூனை ஆக்குவாயாக, உஷ்துது பிஹி அஸ்ரி அவரை கொண்டு என்னுடைய இடுப்பை பலப்படுத்துவாயாக, வாஷரி குஹூஃபி அம்ரி
என்னுடைய காரியத்திலே அவரை எனக்கு கூட்டாக்குவாயாக என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆக சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிபாரிசு செய்து ஒரு ரசூலாக ஆக்கி தனக்கு அவர்கள் சகோதரராக இருந்தாலும் கூட ஒரு நண்பர்களாக கருதி இருக்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்திலே நட்புக்கும் ஒரு சிறப்பான அந்தஸ்து உண்டு. இரண்டு நண்பர்கள் நல்ல வழியிலே ஒன்று கூடுகின்ற பொழுது அவர்கள் இருவருக்குமே ஒளியிலான கிரீடங்கள் மறுவுலகத்தில் தரப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நமக்கு ஒரு நல்ல நண்பரை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த நண்பர் நமக்கு நல்ல காரியத்தில் ஒத்துழைப்பவராக இருக்க வேண்டும். ஒரு கவிஞர் அழகாக சொல்வார், அதுவல் பலீதி அதுவல் பலீதி இலல் ஜலீதி சரியாத்துன் கல் ஜம்ரி யூகது விர் ரமாதி ஃபயஹ்மதி என்பதாக. சாம்பலிலே போடப்படுகின்ற தீக்கங்காகிறது, அது தன்னுடைய ஒளியையும் இழந்து சாம்பலுடன் சேர்ந்து அது சாம்பலாக ஆகிவிடும். அப்படித்தான் கெட்ட நண்பர்கள் நல்ல நண்பர்களை மாற்றி விடுவார்கள் என்று ஒரு கவிஞர் சொல்கிறார். கெட்டவனோடு நாம் உறவு கொண்டால், நாம் எவ்வளவு ஜொலிக்கக்கூடிய நெருப்பு கங்காக இருந்தாலும், பாவங்களை பார்க்கிற பொழுது கொதித்தெழக்கூடியவனாக இருந்தாலும், அவனுடைய சாம்பலிலே நம்மையும் உள்ளே போட்டு நம்மளையும் சாம்பலாக ஆக்கிவிடுவான் என்பதாக அந்த கவிஞர் சொல்லுவார். எனவே நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட நண்பர்கள் என்றால், நமக்கு நன்மையிலே ஒத்துழைக்கக்கூடிய நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நட்பு உண்மையிலேயே மனதுக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிகழ்வுகளை நண்பனிடத்தில் சொல்லுகிற பொழுது பாதி பாரம் கீழே இறங்கிவிடும். நண்பனிடத்தில் சொல்லுகிற பொழுது, வாய்விட்டு சொல்லுகிற பொழுது மனச்சுமை இறங்கிவிடுகிறது. அவன் அந்த சுமையை இங்கே சொல்லுகிற பொழுது இவனுடைய மனச்சுமை இறங்கிவிடுகிறது. ஆக மனம் விட்டு ஒருவரை ஒருவர் பேசிக்கக்கூடிய, ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு அன்பர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவை. அதைத்தான் செய்தனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் பார்த்தால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கறிவோம். இரண்டு பேருக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு நட்பும் பாசமும் இருந்தது என்பதை வெளியில் சொல்லவே வேண்டியதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலாவது பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இப்படி சொல்வார்கள், நானும் அபூபக்கரும் இப்படி செய்கிறோம், நானும் அபூபக்கரும் இப்படி அபிப்பிராயப்படுகிறோம் என்பதாகவே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். திருக்குர்ஆனிலே அந்த நண்பர்களை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிடுகிற பொழுது அந்த நண்பர்களை அல்லாஹு தஆலா பேர் சொல்லி பிரிக்க விரும்பவில்லை. அபூபக்கர் என்றோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லி பிரிக்க விரும்பாமல் ஹானி யஸ்னைனி இருவரில் இரண்டாம் அவர் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சித்திக்குல் அக்பர் அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் நண்பராக ஏற்றுக்கொண்டு அந்த நட்பை பாராட்டி இருவரிலே இரண்டாம் அவர் சொன்னார் என்று சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவுர் குகையிலே அமர்ந்திருக்கிற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலா அவர்கள் பதறிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் வார்த்தை சொன்னார்களே, இன்னல்லாஹ மானா லா தஹசன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா பெருமைப்பட திருக்குர்ஆனில் எடுத்து உரைக்கிற பொழுது தானியசைனி இருவரில் இரண்டாம் அவர் என்று சொல்கிறார். அந்த நட்பை அல்லாஹு தஆலா பிரிக்க விரும்பவில்லை, நட்பை அல்லாஹ் விரும்புகிறார் என்பதை அது நமக்கு சொல்லிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. பியர் ஜோதி கிறிஸ்டான் ஜாக் என்று ஒரு ரெண்டு பியர் ஜோதி கிறிஸ்டான் ஜாக் என்ற இரண்ட பாரசீகத்தை சார்ந்த இரண்டு நண்பர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பத்திரிகையிலே வந்த செய்தி, என்ன காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது, நட்புக்கு இஸ்லாத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நான் அறிந்து அதற்காக வேண்டி மனம் பறிகொடுத்து இஸ்லாத்து வந்தோம் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு பொன்மொழி, நவ்ரத்துன் ஃபி வஜ்ஹி அஹின் ஃபில்லா கைரும் மின் சபையின உம்ரத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா. அல்லாஹ்வுடைய வழியிலே கூட்டாளி அவனை ஒரு பார்வை பார்ப்பது என்னுடைய பள்ளிவாசலிலே 70 உம்ராச் செய்வதைக்கான சிறந்தது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்.
நட்பை பாராட்டி எத்தனையோ அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எத்தனையோ வேதங்கள் சொல்லி இருக்கிறது. ஆனால் நட்புக்கு இவ்வளவு மதிப்பு இருப்பதை எந்த மதத்திலையுமே நாங்கள் பார்க்கவில்லை. ஒரு நண்பனை, அந்த நண்பன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் குற்றாளியாக இருக்கணும். ரெண்டு பேரும் ஒன்றாக தொழப் போவாங்க, ரெண்டு பேரும் ஒன்றாக உம்ராவுக்கு செல்வார்கள், ரெண்டு பேரும் ஒன்றாக ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், ரெண்டு பேரும் ஒன்றாக ஜகாத். இது மாதிரி நல்ல காரியத்திலே ரெண்டு பேர்கள் ஒத்துழைக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் அவர் ஒரு முகத்தை ஒருவர் பார்ப்பது உம்ரா செய்வதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரஸ்தாபிக்கின்ற அந்த ஹதீஸை எடுத்து அவர் பாராட்டியிருப்பதை காணுகிறோம். கணியத்திற்குரியவர்களை, உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறார்கள்? ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அயல்நாட்டு தூதர்களுக்கு தபால் எழுத வேண்டும் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள். அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் பேசும் பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அயல் நாட்டுக்கு நாம் தபால் எழுதுவதா இருந்தால் முத்திரை பதித்துத்தான் அவர்களிடத்தில் தபாலை அனுப்ப வேண்டும். அரசாங்க முத்திரை பதித்தால்தான் அது அடுத்த நாட்டில் மதிப்பு கிடைக்கும். எனவே அரசாங்க முத்திரை பதிப்பிக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அப்படியானால் ஒரு மோதிரம் ஒன்று செய்து விடுங்களேன் முத்திரை அடிப்பதற்கு. அந்த காலத்தில் மோதிரத்தில் தான் முத்திரை அடிப்பது பழக்கம். எனவே ஒரு மோதிரம் செய்யுங்களேன் என்று சொல்கிறார்கள். மோதிரம் செய்யலாம் என்று முடிவுக்கு வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஹம்மதுன் என்பதாக நீங்கள் அந்த முத்திரையிலே பதித்து விடுங்கள். முஹம்மதுன் என்று இருக்கட்டும், முஹம்மது அது எழுதின தபால் என்பதற்காக வேண்டி. சரி என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்திரை பதிக்க சென்றார்கள். அவர் ஒரு பொற்கொலர் வெள்ளியை செய்யக்கூடியவரிடத்திலே கொடுத்து ஒரு முத்திரையை மோதிரம் வேண்டும் என்று பதிக்க சொன்னார்கள். மோதிரத்தை செய்து வந்து பார்த்தால் முஹம்மதுன் ரசூலுல்லா என்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் உங்களை முஹம்மது என்றுதானே அடைக்க சொன்னேன், நீங்கள் முஹம்மதுன் ரசூலுல்லா என்பதாக சேர்த்து வைத்திருக்கிறீர்களே, நான் அப்படி உங்களுக்கு சொல்லவில்லையே என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் விட்டு பிரிக்க என் மனசு வரல, உங்களை அல்லாஹ் விட்டு பிரிக்க எனக்கு மனம் வரவில்லை, அதனால் தான் நான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று எழுதினேன் என்று கூறியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் சந்தோஷமாகிவிட்டார். சந்தோஷமான அவர்கள் சொல்றார்கள், அல்லாஹ் விட்டு என்னை பிரிக்க நீங்கள் விரும்பவில்லை, உங்களை என்னை விட்டு பிரிக்க நான் விரும்பவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிக நட்பாக இருந்து உலகத்திலிருந்து வாழும் பொழுதும் நட்பாக இருந்தார்கள். உலகத்திலிருந்து பிரிந்த பிறகும் அடக்கம் செய்யப்படுகிற இடத்திலும் அவர்கள் ஒன்றாக இருக்கிற அளவிற்கு அவர்களுக்கிடையே ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சையதனா ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அப்படித்தான் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நண்பராக எடுத்துக்கொண்டார்கள். இரண்டு பேர்களும் ஒன்றாகவே துஆ செய்வார்கள், இரண்டு பேர்களும் ஒன்றாகவே அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை செய்வார்கள் என்று வேறு பல வரலாறுகள் நமக்கு நிரூபித்து காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதுல இன்னொரு செய்தியையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபித்துவத்தை அல்லாஹ் சிபாரிசு செய்தே நபித்துவத்தை கொடுக்கிறான். நபித்துவத்தையே அல்லாஹ் சிபாரிசு செய்து கொடுக்கிறான் என்றால் இறைநேசத்தையும் அல்லாஹ் சிபாரிசு செய்து கொடுப்பான் என்ற ஒரு உண்மை நமக்கு தெரிய வருகிறது. ஒரு இறைநேசர் இன்னொருவருக்கு, யா அல்லாஹ் இவரை நீ நேசித்து விடு என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுத்தால அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்வான் என்ற அறிகுறியும் நமக்கு தென்படுகிறது. தன்னுடைய சகோதரரை நபியாக ஆக்கு என்று சொன்னவுடன் அல்லாஹ் சிபாரிசை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால், ஒரு நேசரை இவரை யாரெல்லாம் நீ நேசித்து விடு என்று சொல்லுகிற பொழுது அவரை அல்லாஹ் நேசித்து விடுவான் என்ற ஒரு தகவலும் நமக்கு காண கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் துஆ ஓதுகின்ற பொழுது, துஆ செய்கின்ற பொழுது உங்களுடைய நண்பர் இல்லாத நேரத்தில் அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். ஹஜ்ரத் அபூ தர்தா ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவத்துல் மர்இல் முஸ்லிமின் அஹீஹி பிலஹரில் கைபி முஸ்தஜாபத்துன் இந்த ராசிஹி மலக்குன் முஅக்கலுன் குல்லமா தஆ லி அஹீஹி பிகைரின் காலல் மலக்குல் முஅக்கலு பிஹி ஆமீன் வலக்கமிஸல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு அவன் இல்லாத நேரத்தில் துஆ செய்ய வேண்டும். அவன் இருக்கும்போது துஆ செஞ்சா அவன் நம்மளை பாராட்டட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, நம்மளை இன்னும் கொஞ்சம் நேசிக்கட்டும் என்பதற்கான சுயநலத்திற்கான துஆ செய்தா ஆய்விடும். எனவே ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு அவன் இல்லாத நேரத்தில் துஆ செய்வான் ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த நேரத்திலே ஒரு மலக்கு தலைமாட்டில் இருந்து கொண்டு வலக்க மிசில், உனக்கும் அதே மாதிரி, உனக்கும் அதே மாதிரி என்று அவர் சொல்கிறார்.
இவர் யாரெல்லாம் என்னுடைய நண்பனுடைய வாரத்திலே பறக்கத்தை செய் என்று தெரியாத இடத்தில் இருந்து கொண்டு அவர் துவாட்சி வாரையானால், அதே மாதிரி உனக்கும் அல்லாஹ் உன் வியாபாரத்தில் பறக்கச்சிவானாக, உனக்கும் பறக்கச்சிவானா என்று மலக்குள் மோக்கல் சொல்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் தான் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு சிறந்த வழி ரெண்டு பேர்கள் நண்பர்களாக சேர்ந்து கொள்ள வேண்டும். நண்பர்களாக சேர்ந்து கொண்டு நாம் அவருடைய கஷ்டத்திற்காக வேண்டிய துவா செய்ய வேண்டும். அவர் இல்லாத நேரத்திலே அவர் நம்முடைய கஷ்டத்திற்காக வேண்டிய நாம் இல்லாத நேரத்திலே துவா செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகாரத்தை பெறுகிறது, மலக்களுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கிறது என்பதை நட்புனுடைய ஒரு சிறந்த பரிசாக நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அல்லாஹு தாலாவிடத்திலே ஒரு நண்பனுக்காக நாம் சிபாரிசு செய்யும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். நபித்துவத்திற்கான சிபாரிசு இதை ஏற்றுக்கொண்டான். விலாயத்து கிடைப்பதற்கான சிபாரிசு இதை ஏற்றுக்கொள்வதை போன்றே வரகத்திற்காக வேண்டி துவா கேட்டாலும் சரி, அவனுடைய உடல்நலம் ஆரோக்கியமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னென்ன காரியத்திற்கான நண்பருக்கான சிபாரிசு செய்தாலும் ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு அற்புதமான செய்தியை நாம் பார்க்கிற பொழுது இன்னொன்றையும் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய தர்பாரிலே எதுவும் முடியாது என்பது கிடையாது. அவன் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கிறான். நபித்துவம் என்பது யாரும் சிபாரிசு அணி கொடுக்க கூடாது, அவர்கள் தகுதிதானா என்பதை நாம தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு முடிவு செய்து வைத்திருக்கிறான். இப்படித்தான் 124,000 நபிமார்களும் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாம் எல்லாம் நன்கு அறிவோம், 313 ரசூல்மார்கள். 124,000 நபிமார்களை சிபாரிசின் அடிப்படையில் அல்லாஹ் யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரவருடைய தகுதியின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்துத்தான் வைத்திருக்கிறான். அப்படி அவன் தனக்கென்று ஒரு நியதி வகுத்திருக்கிறான். அப்படி வகுத்திருக்கிற பொழுது அந்த நியதியை முறியடிக்கிற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இருந்தாலும் அல்லாஹ் முடியாது என்று சொல்லாமல் நியதி இருந்தால் என்ன, அந்த நியதியை முறியடித்து விட்டு அல்லாஹு தஆலா அங்கே சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுடைய தர்பாரிலே இது முடியும் இது முடியாது என்ற ஒரு கிடையாது. தானாக கட்டுப்பாடு வைத்து அவன் இப்படி நடப்பது என்றாலும் கூட அதையும் கூட அடியார்கள் கேட்கிற பொழுது விட்டுக் கொடுக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அவன் தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து அதன்படி அவன் செயல்பட்டாலும் அடியார்கள் கேட்கிற பொழுது அதையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலே நாம பார்க்கிறோம், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பைஹக்கி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு இளைஞன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அடிக்கடி வரப்போவ இருப்பான். திடீரென்று அவன் மூத்தாயிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பள்ளிவாசலில் வச்சு அவன் மூத்தாயிட்டான். மூத்தான உடனே நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வெள்ள துணியை வைத்து அவனை போர்த்தி விட்டு அவனுக்கு ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய இந்த கசப்பு மாற்றுவது என்னெல்லாம் சொல்வார்கள் அந்த வேலைகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவங்க அம்மா ஒரு கிழவி உண்ட, கண்ணும் தெரியாத கிழவி, இவங்க அம்மா இருப்பாங்களே போய் கூப்பிட்டுவாங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். சொல்லி அனுப்பினோட அந்த கிழவி ஓடி ஒடிந்தாள், ஓடோடி வந்தாள். வந்து பார்க்கிறாள், தன் மகன் இறந்து கிடக்கிறான், முகத்திலே துணி மூடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே அவளுக்கு அழுகையாக வந்து விட்டது. அழுகையா வந்தவள் என்ன செய்தால் தெரியுமா, இருகரமேந்தி அல்லாஹ் துஆ செய்றா. பைஹிக்கில வந்த வரலாறு, அல்லாஹும்ம இன்னக தஅலமு இன்னி அஸ்லம்து வ ஹாஜர்து இலா ரசூலிக்க ரஜா அன் துஈனினி இந்த குல்லி ஷிட்டத்தின் வரஹா ஃபலா தஹமினி ஹாதில் முஸீபத்தல் யௌம். யா அல்லாஹ், நான் இஸ்லாமானேன், மக்காவிலிருந்து நாடு திறந்து உன்னுடைய ரசூலின்பால் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தேன். எதுக்கு தெரியுமா, எனக்கு கஷ்டத்தில் நீ உதவுவேண்டுதான் நான் வந்தேன். கஷ்டத்தில் நீ உதவுவாய் என்றுதான் நான் உன்னுடைய ரசூலின்பால் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இப்போ நீ இந்த கஷ்டத்தை எனக்கு தராது, என்னால் தாங்கிக்கிற முடியாது. நான் குருட்டு கிழவி, எனக்கு இருக்கிறது ஒரு மாவும் உதவி, அந்த மாவும் போயிட்டா நான் என்ன செய்வேன், எனக்கு இந்த முசிபத்தை தாங்க முடியாது என்று அவள் அழுகிறாள். அழுது கொண்டு இருக்கின்ற பொழுதே திடீரென்று அந்த இறந்து போன சிறுவன் துடிக்க ஆரம்பித்து விட்டான். அழுது கொண்டிருக்கின்ற பொழுதே இறந்து போன சிறுவன் துடிக்க ஆரம்பித்து விட்டான். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. உடனே அவன் மீது போட்டி இருக்கின்ற துணி அகற்றினோம். அவன் சிறிது நேரத்திலே உதறிக்கொண்டு எழுந்திருத்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம். அதன் பிறகு அவன் வாழ்ந்தான், எங்களோடு சாப்பிட்டான். அந்த கிழவி இறந்த பிறகுதான் அந்த சிறுவன் இறந்தானே தவிர அதுவரை அவன் இறக்கவில்லை. அந்த தாய் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறந்தவர்களுக்கு இறப்பு என்று அல்லாஹ் ஒரு நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், எல்லாம் மரணத்தை சுவைத்தாக வேண்டும், ஒரு நிமிடம் கூட முந்தாது பிந்தாது என்று நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த நிர்ணயத்தின் பேரிலே அந்த பையனை மூத்தாக்கி விட்டான். மூத்தாக்கினதுக்கு பிறகு ஒரு தாய் கேட்கிறாள் என்பதற்காக வேண்டி இறக்கப்பட்ட அல்லாஹ்
தன்னுடைய அந்த நியதி மாற்றிக்கொண்டு திரும்பவும் பலகாலம் வாழ்வதற்கு அந்த சிறுவனுக்கு வாழ்வளித்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தர்பாரில் முடியாது என்பது கிடையாது. நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு கொஞ்சம் யோசிப்போம். உதாரணமா காபத்துல்லாக்கு போறன்னு எங்களை துவா கபுலாகுது, அப்படி துவா கபுலாகுதுன்னு கேட்கும் போது யாழ்லா எனக்கு ஒரு பென்ஸ் கார் தாயே அப்படின்னு கேட்கறதுக்கு மனசுக்கு சங்கடம். நமக்கு எதுக்கு பென்ஸ், நமக்கு அல்லா தருவானோ? உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாம் கஞ்சத்தனம் படுறோம், அல்லாவுடைய தர்பாரில் கஞ்சத்தனம் கிடையாது. ஒவ்வொருவரும் உதாரணமா ஒருத்தர் எனக்கு இறைவா எனக்கு 10 காரத்தான் கேட்டா என்ன பஞ்சமா கேட்க மாட்டோம், ஏன்னா நம்மளே கஞ்சம், அந்த கஞ்சம் நம்மள மோசமான கஞ்சம், நமக்கே கூட கேட்பதில்லை. சாதாரண ஒரு அன்றாட காட்சியா இருப்பார், அன்றாடம் காட்சியா இருப்பாரு, உம்ராவுக்கு போறாரு, துவாச்சியரான்வீங்க, அவர் எவ்வளவு கேட்பார்னா கொஞ்சம் ஒரு அன்றாடம் காட்சியா இருக்கிறது, அல்லாஹ் 1000 ரூபாய் மாசத்துக்கு வர்ற மாதிரி ஒரு விலையத்தா, அல்லது ஒரு 5000 ரூபாய் மாசத்துக்கு வர மாதிரி அப்படித்தான் கேட்பாரு, ஒழிய 500000 தர மாதிரி கேட்பாருன்னு கேட்க மாட்டார். ஏன், இவங்களுக்குள்ளேயே கஞ்சம். இப்படித்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தர்பார்ல எதுவுமே பஞ்சம் கிடையாது என்பது மட்டுமல்ல, நியதியும் கிடையாது. கேட்டதை அவன் தர தயாரா இருக்கிறான், ஆனா கேட்கக்கூடிய அந்த உள்ளம், முழுமையான ஈடுபாடு கொண்ட உள்ளம் உங்களிடத்தில் வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பமும், இன்னொரு வரலாறும் அதே பைஹிக்கிலேயே ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. அபி சபரா என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், யமனுக்கு ஒரு மனிதர் செல்கிறார். இது ஹசரத் உமர் இல்லாவுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சி, உமர் இல்லாவுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. யமனுக்கு ஒரு மனிதர் செல்கிறார், அவர் மதினாவிலிருந்து யமனுக்கு செல்கிறார், தற்காப்பு யுத்தத்தின் நிமித்தமாக செல்கிறார். செல்லும் பொழுது அவருடைய கழுத செத்து போச்சு, அவருடைய கழுத செத்து போச்சு. கழுது செத்த உடனேயே அவர் இருகிறமேந்தி அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார், அல்லாஹும்ம இன்னி ஜீத்து மினல் மதீனத்தி முஜாஹிதன் ஃபி சபீலிக்க வபத்திகாய் மர்தாதிக்க வான அஷ்ஹது அன்னக தொஹில் மௌதா வதபஅசு மன் ஃபில் குபூர் லா தஜல் லி அஹதின் அலைய மின்னத்துன் அத்ருபு இலைக்கல் யௌம அந்தபாதஹி மாரி என்று துஆச்சிரார். யா அல்லாஹ், நான் மதீனாவிலிருந்து புறப்பட்டு வந்தேன் உன்னுடைய பாதையில தியாகம் செய்வதற்காக வேண்டி, தற்காப்பு யுத்தத்தில கலந்து கொள்வதற்கான நான் வந்தேன், உன்னுடைய திருப்தியை தேடுவதற்காண்டி வந்தேன், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது இறந்தவர்களை நீ உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை படைத்தவன் என்பதும், இறந்தவர்களை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புவா என்பதும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு இப்போ இந்த கழுதையை உயிர் வாக்கி கொடு. எனக்கு இது கதையல்ல அன்பான பெருமக்களே, ரிவாயத்தில் சொல்லப்பட்ட உண்மையான செய்திகள். எனக்கு இந்த கழுதையை இப்போ உருவாக்கி கொடுத்துரு, நான் போய் யார்ட்டையும் கேட்டா அவன் தந்துருவான், தந்துட்டு அன்னைக்கு இவர் தான் கேட்டாரு நான் கழுதை கொடுத்தேன்னு சொல்லுவான். வேற யாரும் என்ன பார்த்து இவருக்கு நான் அதை செஞ்சிட்டேன்னு சொல்ல நான் என்ன வைக்காத, வேற யார்ட்டையும் போய் நான் கேட்டு அவன் தந்துருவான், ஆனா தந்துட்டு அவன் சொல்லி காட்டுவான், ஒன்ன மாதிரி அல்ல நீ கொடுத்துட்டு போகாம இருப்ப, ஆனா அவன் சொல்லி காட்டுவான் மனுஷன். அந்த மாதிரி யாரும் சொல்லி காட்டுற அளவுக்கு வேற யார்ட்டையும் கெஞ்சுற நிலைக்கு என்ன விடாத, நான் இப்ப போய் கழுத இல்லன்னு யாத்தையும் நம்ம கேட்க என்னால முடியாது, எனக்கு இப்ப கழுத வேண்டும். அற்புதமா சொல்றார், யாரும் இவருக்கு நான் செய்தேன் என்று பெருமையாக சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காத, அத்திரபு மின்கல் யோம் அந்தபாதை மாறி இன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த கழுதை எனக்கு எழுப்பித்தான் என்று கேட்டார். கொஞ்ச நேரத்தில் காதை ஆட்டிக்கொண்ட அந்த கழுதை எழுந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். ஹதரத் ஷுஐப் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு கூஃபாவுடைய சந்தையில அந்த கழுதை விற்கப்பட்டதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். நீண்ட காலம் அவர் இந்த கழுதை உயிர் வாழ்ந்தது, அவரை கொண்டு போய் சந்தையில விற்றதையும் கூட நான் பார்த்தேன் என்று சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவ்வாறு அல்லாஹ்வுடைய தர்பாரில் எதுவுமே ஒரு வரையறை என்பது கிடையாது, இதைத்தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு என்பது கிடையாது. அவன் காதிருல் முக்தார், சக்தி வாய்ந்தவன், எந்த கட்டுப்பாடும் அவனை தடுத்து நிறுத்தாது என்ற நிலையில் உள்ளவன் என்பதை இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி கொடு, இவரை நபியாக ஆக்கு, ரசூலாக ஆக்கு என்று உடனே அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுத்த வரலாறு நமக்கு சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்கள் இருவரும் இரண்டு பேர்களும் ஒன்றாக சேர்ந்தே அந்த யூத சமுதாயத்தை திருத்துவதற்காண்டி பாடுபடுகிறார்கள். ஒரு காலகட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றினுடைய தொடர் இது. ஒரு காலகட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூரிசினா மலைக்கு அல்லாஹுடைய அழைப்பின் பேரிலே செல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் ஏற்கனவே அல்லாஹ் திடீரென்று கூப்பிட்டு அவர்களை பேசினான். ஒரு சமயம் திடீரென்று மூசாவை நான் தான் அல்லாஹ் என்று பேசி ஃபிரௌன் போ என்று சொன்னான். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நீ தூரிசினா மலைக்கு வா,
நான் உங்ககிட்ட பேசி உனக்கு தௌராக் என்ற வேதத்தை தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அதன்படி 40 நாள் நோன்பிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவம் பிரிந்து தூரிசினா மலைக்கு சென்றார்கள். சென்று விட்டு 40 நாள் கழித்து அவர்கள் தூரிசினா மலைக்கு போய் அங்கே பலகைகளில் எழுதி கொடுக்கப்பட்ட தௌராத்தை, தௌராத் என்ற வேதம் பலகைகளில் எழுதி கொடுக்கப்பட்டதாக வரலாற்றிலே குறிப்பிடப்படுகிறது. நமக்கு குர்ஆன் அருளப்பெற்றதை போன்று தௌராத் அருளப்பெறவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூரிசினா மலைகளிலே பலவிகளாக எழுதப்பட்ட அந்த பலகைகளை தூக்கிக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் அந்த சமுதாயத்தவர்கள் காளை மாட்டை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காளை மாட்டை வணங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. தன்னுடைய தம்பியை பிடித்தார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடித்தார்கள். பிடித்து உச்சி முடியையும் பிடித்து அசைத்து தாடியும் பிடித்து உலுக்கிக் கொண்டு, ஒன்ன நான் இங்கே எதுக்கு வைத்தேன் தெரியுமா? இவர்களை கண்காணிப்பதற்கும் நேர்வழிப்படுத்துவதற்கும் தானே வைத்தேன். நீ இருக்கவே இப்படி வழிகட்டு போனார்களை எப்படி நீ விட்டாய், நீ இருக்கவே வழிகட்டு போன எப்படி நீ விட்டாய் என்பதாக கடுமையாக கண்டிக்கிறார். தலைவராக விட்டு சென்றவரைத்தானே பிடிக்க முடியும். தலைவராக விட்டு அவர்களை பிடிக்கிறார்கள். யாஹாருனு, திருக்குறான் 20:92 வசனத்திலே இந்த செய்தியை சொல்கிறது. யாஹாருனு மாமனாக்க இது ராயித்தும் வல்லு, அவர்களெல்லாம் வழி தவறினார்கள் என்று தெரிந்த உடனேயே அவர்கள் நீ ஏன் தடுக்காமல் இருந்தாய்? அல்லா தத்தபியானி, நீ என்னை பின்பற்ற வேண்டாமா? நான் என்ன செய்கிறேனோ அந்த ரிசாலத்தை நீயும் சொல்ல வேண்டாமா? நீ ஏன் சும்மா இருந்த? அப்ப அசை தாம்ரி, என்னுடைய உத்தரவுக்கு நீ மாறுபட்டுட்டாயா என்பதாக அவர்கள் தலையை பிடித்து தாடி பிடித்து உலுக்கி கேட்கிறார். அப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் ஸ்டேட்மெண்ட் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக தெரிகிறது. என்ன சொல்றார் தெரியுமா? எப்னா உம்மை, என்னுடைய அம்மா மாமனே, லா தாஹுது பிலஹியத்தி வலா பிராசி, முதல்ல தலையை விடு, தாடி விடு. நான் சொல்றேன் என்ன நடப்புங்கறத நான் சொல்றேன். முதல்ல தலை விடு, தாடி விடு. நான் இந்த மக்கள் எல்லாம் காளை மாட்டை வணங்க ஆரம்பித்த உடனேயே நான் அவர்களை தடுக்க ஆரம்பித்தால் என்னை பின்பற்றி சிலர், எனக்கு வேண்டாதவர் சிலர் என்று ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. நான் தடுக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? என்னை பின்பற்றியவர் சிலர், என் பின்பற்றவர் என்று ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. ரெண்டா பிரிஞ்சிட்டா மூசாவை நீ வந்தாலும் அதை ஒத்துமப்படுத்த முடியாது, வேற யார் வந்தாலும் ஒத்துமப்படுத்த முடியாது. அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சாலும் செஞ்சுட்டு போறவன், நீங்க வந்து பாத்துக்கிறவங்க திருத்திக்கிறவங்கன்ட்டு நான் பேசாது இருந்துட்டேன். அவங்க சொன்ன ஒரு காரணம் அழகாக சொல்றார்கள். இன்னி ஹஷீத்து, நான் அஞ்சினேன், அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில், இஸ்ராயல்களை ஏன் பிரிச்சேன்னு நீங்க கேட்பீங்க. அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வது? வலம் தற்கோபு கௌலி, என்னுடைய உத்தரவை எதிர்பார்க்காமல் ஏன் ரெண்டாக பிரிச்சா என்று நீங்கள் கேட்பீர்கள். அப்படி கேட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக நான் பேசாம இருந்தேன். உண்மைதான், ஒரு நல்ல மனிதர் நல்ல செய்தியை சொல்லும் பொழுது அவருக்கு ஆதரவும் இருக்கும் எதிர்ப்பும் இருக்கும், உலகம்டா ரெண்டும் இருக்கத்தான் செய்யும். அப்படி ரெண்டாக ஒரே கூட்டமாக இருந்த அந்த மக்களை, 600,000 மக்களை ரெண்டாக பிரிச்சு, இவர்கள் காளை மாட்டை வணங்குபவர்கள், காளை மாட்டை வணங்காதவர்கள் என் ரெண்டா பிரிச்சு விட்டனா, நீங்க வந்தால் ஒற்றுமைப்படுத்த முடியாது, ரெண்டா பிரிந்ததை ஒற்றுமைப்படுத்த முடியாது. அதனால பாவம் நடந்தாலும் கூட பரவாயில்லை, நான் ஒன்றாக வைத்திருக்கிறேன், ஒரே கட்சியாக நான் வச்சிருக்கிறேன், ஒரே ஒற்றுமையாக வைத்திருக்கிறேன், அது நான் அதுக்காக வேண்டி செஞ்சேன் என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வரலாற்றை திருக்குறானே அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். நமக்கு ஒரு பெரிய கட்டளை என்ன தெரியுமா? திருக்குறானிலே ஒரு சட்டத்திற்கு மாற்று சட்டம் வந்தால்தான், ஒரு சட்டம் தௌராத்திலே இருந்தது, கிறிஸ்தவ மதத்திலே இருந்தது என்று சொல்லிவிட்டு மாற்று சட்டம் சொன்னால்தான் அந்த சட்டம் நமக்கு செல்லாது. மாற்று சட்டம் சொல்லவில்லை ஆனால் அதுதான் நமக்கு வழிகாட்டுதலும் கூட. அந்த முறையிலே இதற்கு ஒரு மாற்று சட்டம் வரவில்லை. அற்புதமான ஒரு வழிகாட்டை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள். என்ன சொல்றார் தெரியுமா? தப்பு ஒரு பக்கம் நடந்தாலும் பரவாயில்லை, ஒற்றுமையை பாதுகாக்கும். ஒரு சிலர் தவறான வழியில போனாலும் கூட பரவாயில்ல, சரி போயிட்டு போறாங்க, ஆனா ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், தப்பு நடந்தாலும் கூட ஒன்னா இருக்கணும். ஆனால் இங்க ஒரு விரல ஆட்டலங்கிறதுக்காக ரெண்டா பிரிச்ச கதைதான் இப்போது நம்முடைய கதையிலே இருக்கிற. தப்பு நடந்தாலும், பெரிய தப்பு நடக்குது, காளை மாட்டை வணங்குதல் என்பது அல்லாஹுடைய ஏகத்துவத்திற்கு நேர் மாற்றம். எந்த நோக்கத்துக்காண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பாடுபடுறாங்களோ அந்த நோக்கத்துக்கு நேர் எதிர்ப்பான நிலையில அவர்கள் செல்கிறார்கள். சென்றாலும் கூட பரவாயில்லை, ஒற்றுமை வேணும். ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதன் பிறகு தம்பி சொன்னது நியாயமாகத்தான் அவர்களுக்கு பட்டது. உடனே என்ன செய்தார்கள், காளை மாட்டை யாரடா செஞ்சான்னு அவனை கூப்பிட்டான்.
காளை மாட்டை செய்தவனை கூப்பிட்டார். கூப்பிட்டு, நீ எப்படிடா இந்த காளை மாட்டை செய்தாய் என்று கேட்டார். அந்த காளை மாடு ஒரு அதிசயமான மாடு. என்னன்னா, அதுல தங்கத்தினால் செய்யப்பட்ட மாடு, அதுல உயிர் துடிப்பு இருக்கு, உயிர் துடிப்பு இருக்கிறது. ஒரு லேசான ஆட்டம், லேசான சப்தம், இப்படி ஒரு உயிர் துடிப்பு. குர்ஆன்ல இந்த செய்தி எல்லாம் சொல்றான். காளை மாடுதான் தங்கத்தினால் செய்யப்பட்ட மாடு, ஆனால் உயிர் துடிப்பு இருக்கிறது. இது எப்படிடா செய்த என்று கேட்டார்கள். அவன் பேரு மூசாதான், அவன் பேரு மூசாதான். ஆனா அதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, அவனை வளர்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவனை வளர்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌன் உத்தரவு போட்டிருந்தான் அல்லவா, ஆண் குழந்தைகள் தாழ்ந்த குலத்தில் பிறந்தால் வெட்ட வேண்டும் என்று. அப்படி வெட்ட வேண்டும் என்ற உத்தரவு பிறந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய மாளிகையில் வச்சு வளர்த்தான். இவனை அவங்க அம்மா கொண்டு வந்து காட்டில் போட்டு போயிட்டாங்க, பெத்து போட்டு போயிட்டாங்க. எப்படியாவது வளரட்டும், ஏன்னா பிள்ளைய சாவடிக்க அவங்க விரும்பல. அதனால காட்டில் கொண்டாந்து பிள்ளைய போட்டு போயிட்டாங்க, பெத்த குழந்தைய போட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு குழந்தை அழுகிற பொழுது அல்லாஹுடைய மனம் தாங்குமா? உடனே அதை வளர்ப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதை வளர்த்திருக்கிறார். இந்த தகவலை அந்த மூசா என்று சொல்லப்படுகிற அவன் பேர் சாமிரி என்று மாறியது, அந்த சாமிரி சொல்றான், என்னை வளர்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, ஃபிரௌன் வளர்த்த மூசா ரசூல் ஆயிட்டார், ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த மூசா காபிர் ஆயிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்த மூசா இந்த மக்கள் எல்லாம் வழிகடுவதற்கு அவன் காரணமாக இருந்தான். அவன் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் நான் வளர்க்கப்பட்டவன். அவர்கள் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய குதிரையின் காலடிப்பட்ட இடத்திலெல்லாம் புற்கள் முளைக்கும். அந்த இடத்துல அப்படியே ஒரு செழிப்பு, ஒரு பரக்கத்து இருப்பதை நான் பார்த்தேன். அதனால நான் என்ன செஞ்சேன்னா, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குதிரையின் காலடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் மண்ணை எடுத்து நான் வச்சிருந்தேன், மண்ணை எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சிருந்தேன். அது என்னிடத்துல பத்திரமாகவே இருந்துச்சு. இப்போ நீ அல்லாவை தேடி போன நேரத்துல மக்கள்கிட்ட உள்ள தங்கத்தை எல்லாம் வாங்கின, எல்லாத்து உள்ள தங்கத்தையும் வாங்கின, வாங்கி அதை உருக்கி அதை காளமாடா செஞ்சு அதுல இந்த மண்ணை போட்ட உடனே உயிர் துடிப்பு வந்து, இந்த மண்ணை போட்ட உடனே உயிர் துடிப்பு வந்து விட்டது. எனவே நான் சொன்ன உடனே அவங்க நம்பிக்கிட்டாங்க. சும்மா ஒரு காளை இப்படி துடிக்க ஆரம்பிச்சுன்னா சும்மா பால் குடிக்கினாலே எவ்வளவு அதிசயமா போய் பாக்குறாங்க. அப்படி இருக்கிற பொழுது ஒரு துடிப்பு வந்துச்சுன்னா உடனே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? உடனே எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் இதான் வழிகெடுத்தது காரணம் என்பதாக அவன் செய்தியை சொல்லி முடிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான கோபம் வந்தது. கோபம் வந்து அவனை சபித்து அந்த காளையை கொண்டு போய் கடல்ல வீசி எறிந்தார்கள். யாரும் போய் தேட போயிடாதீங்க, கடல் எங்கேயாவது கிடக்கும் அப்படின்னு. ஆனால் காளையை அப்படி தூக்கி கடல்ல வீசி எறிந்தார்கள். தங்க காளையை வீசி எறிந்து விட்டு அவனை சாபமிட்டார்கள். லாம் இசாஸ், உன்னை யாரு தொட்டாலும் உனக்கு காய்ச்சல் வந்துடும், அடுத்தவங்க தொட்டா அவனுக்கு காய்ச்சல் வந்துடும். லாம் இசாஸ், தொடாதே 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 என்பதாக நீ சொல்லிக்கொண்டே செல் என்று மக்கள் யாருமே தொடாமல் அவன் கடைசியில் முனிவு பிடித்து லகனத்து பிடித்து இறந்தான் என்பது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரித்தான பெருமக்களே, இதிலே நமக்கு ஒரு சின்ன குறிப்பு கிடைக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்திற்கு வந்து போனால் அங்கே பரக்கத்து நிரம்ப வருகிறது. அப்படியானால் நம்ம ஊருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வர வைக்க முடியுமா? மலக்குகளை அடிக்கடி வரவழைக்க முடியுமா? மலக்குகளை நம்ம ஊருக்கு அடிக்கடி வரவழைக்க முடியுமா? வரவழைச்சா நிச்சயமா பரக்கத்தான். இல்ல, சில பேரு வீடுகளில் குதிரை லாடத்தை அடிச்சு வச்சிருப்பாங்க. குதிரை லாடத்தை, குதிரையினுடைய கால் கடந்த லாடத்தை. ஆனா குதிரை காலில் பரக்கத்திற்குன்னு எண்ணாங்களோ என்னவோ, எல்லா குதிரை காலையும் இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய குதிரையினுடைய காலில் தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய குதிரைகள் காலில் தான் பறக்கத்திற்கு. நம்ம போய் சாதாரண லாடத்தை அடிச்சுக்கிறது அது அது ஒண்ணு சரியுமில்லை, எந்த ஆதாரமும் கிடையாது. இது எதை சொல்கிறேன் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கால்பட்ட இடத்திலே பறக்கத்து வருகிறது என்றால் அந்த பறக்கத்தை நாம் நம்முடைய ஊருக்கு வரவழைக்க முடியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்து போனா பறக்கத்து வந்துடும், எல்லாருக்கும் வியாபாரம் அமோகமா நடக்கும். சின்ன தொழில் செய்தவரெல்லாம் சீக்கிரம் லட்சாதிபதி ஆயிடலாம், லட்சாதிபதி எல்லாம் கோடீஸ்வரர் ஆயிடலாம், கோடீஸ்வரெல்லாம் டாட்டாபுரம் ஆயிடலாம். மலக்கு வந்துகிட்டே இருந்தா போதும். அப்படி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதாண்டா? ஆமா, வழி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை சொல்றாங்க. மஜ்தமா கவுமுன் ஃபி பைத்தி மின் புயூத்தில்லா யத்லூன கிதாபல்லா யததாரசுனஹு இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனத்து வஹஃபத்ஹுமுல் மலாயிகா வஹஷியத்ஹுமுர் ரஹ்மா. ஒரு பள்ளிவாசல்ல ஒரு கூட்டம் உட்கார்ந்து குர்ஆன பாடம் நடத்தணும்,
ஒரு பள்ளிவாசல்ல மஜித்தமா கவுமுன் ஃபி பைத்திமின் புயுத்தில்லா, அல்லாவுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒரு கூட்டம் ஒன்னு சேர வேண்டும். ஒன்னு சேர்ந்து எத்ததா ரசூனஹு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே குர்ஆனை பாடம் நடத்த வேண்டும். நடத்தினால் இல்லா நஸ்லத்தாலை முஸ்ஸகீனத்து, அமைதி அவர்கள் மீது இறங்கும். வஹஃபத்துஹுல் மலாயிக்கா, மலாயிக்காமார்கள் சுத்தி சுத்தி வருவார், மலாயிக்குமார்கள் சுத்தி சுத்தி வருவார்கள். வஹஷியத்துஹும் ரஹ்மத்து, ரஹ்மத் அவர்களை அப்படி சூழ்ந்து கொள்ளும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறார். நான் இங்கெல்லாம் இந்த மண்ணடி ஏரியாவெல்லாம் மிக பரக்கத்தா இருப்பதற்கு காரணம் நான் நினைக்கிறேன், இங்கே ஒரு மதரசா ஒன்று இருக்கிறது, இங்கே குர்ஆனை மனப்பாடம் பண்ணிக்கொண்டு 30-40 பிள்ளைகள் குர்ஆனை இந்நேரமும் ஓதிக்கொண்டு இருப்பதனாலவோ என்னவோ என்று தெரிகிறது. அல்லாஹ் அப்படி ஆக்கினால் மிக பரக்கத்து தான். உண்மையிலேயே அன்பான பெருமக்களே, மலக்குகள் நமக்கிடத்திலே வந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஜீவன் உள்ள மலக்குகள், அவருடன் காலடி பட்டாலேயே பரக்கத்து வரும். அது ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை குர்ஆனுடைய இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை இன்னொரு பகுதிக்கு நாம் செல்வோம். சைதுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபிப்பிராயப்பட்ட அந்த செய்தி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபிப்பிராயப்பட்ட செய்தி, ஒற்றுமையோடு சமுதாயம் இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி சில இடத்தில் பாதிப்பு நடக்கிறது, சரி போயிட்டு போகுது, இருந்துட்டு போது, அதெல்லாம் அப்படித்தான். அதுக்காக வேண்டி அவனும் ஒரு கட்சியின் ஆரம்பித்து அதெல்லாம் சரி வராது. ஒற்றுமை வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகப்பெரிய அக்கறை கொண்டிருக்கிறார். இந்த இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு, அதை பற்றி நம்ம பேசினாலும் பயன் இல்லை, இருந்தாலும் பேசாம இருக்கவும் முடியாது. ஒற்றுமை எவ்வளவு அவசியம், வீட்டில் இருந்து நமக்கு ஒற்றுமை வேண்டும். அன்பான பெருமக்களே, ஒற்றுமையின் விழிப்புணர்ச்சி, ஒற்றுமையின் விழிப்புணர்ச்சி என்று ஆரம்பித்து விடுங்கள். ஏதாவது வகையில நம்ம ஒற்றுமைப்படுத்த முடியுமான ஒவ்வொருவரும் முயற்சி வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து ஒற்றுமையை ஆரம்பமாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவரிடத்திலே ஒரு கூட்டம் வந்தது, வந்த சொன்னார்கள், யார சொல்லல்லாஹ், நாங்க சாப்பிடுறோம் ஆனா வயிறு நிரம்புறதில்லை, எவ்வளவோ நாங்கள் சாப்பிடுகிறோம் ஆனால் வயிறு நிரம்புவதில்லை என்பதாக சொன்னார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடனே கேட்டு சொன்னாங்க, லஅல்லக்கும் தத்தஃபர்ரக்கும், நீங்க பிரிஞ்சு சாப்பிடுறீர்கள் என்று நினைக்கிறேன், பிரிந்து தனியாக சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். ஆமாம் யார சொல்லா, தனியாத்தான் நாங்க சாப்பிடுறோம், இல்ல நாளையிலிருந்து நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு 15 நாள் கழித்து வந்து வாருங்கள் என்றார்கள். 15 நாள் கழித்து வந்தவர்கள் சொன்னார்கள், யார சொல்லல்லா, இப்ப அல்லாஹ் பரக்கத்தாக்கிட்டான், கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சு விடுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பரக்கத்து எங்கே இருக்கிறது என்றால் சேர்ந்து சாப்பிடுறதுல இருக்கு, சேர்ந்து சாப்பிட வேண்டும். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்பொழுதுள்ள நாகரிக காலத்துல கடல் கரையில உட்கார்ந்துட்டு ஒரு கொக்கோ கோலா வாங்கிட்டு 2 ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிருதுதான் ஒற்றுமைன்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா மனைவி கணவன் மிச்சம் வச்சு சோறதான் சாப்பிடணும் ஒரு இலக்கணத்தை ஒத்துருப்பாங்க. அங்க இருக்கும்போது ஸ்டால உறிஞ்சாங்க, ஆனா வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவி கணவன் மிச்சதுதான் வச்சதுதான் சாப்பிடணும், மனைவி கணவன் எச்சிச்சோட சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு நிலைமையை மக்களிடத்தில் உருவாக்கி இருப்பார்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய உண்மையிலேயே ஒற்றுமை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், ஒரு சகனை போடணும், கணவன் மனைவி சட்டி பானை எல்லாத்தையும் கொண்டாந்து உட்கார்ந்துட்டு சாப்பிடாரு. உண்மையிலேயே இது ஒரு பரக்கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்தே ஒற்றுமை ஆரம்பித்தார். குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டுமானால் நீங்கள் எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள், ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டால் பரக்கத்து வரும், உண்மையிலேயே மனம் நிறையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நம்ம பார்க்கிற பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பெருமானாரும் ஒரே தட்டில் சாப்பிடுவார்கள். ஒரே தட்டுல ஒரு இறைச்சி துண்டை ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல பிடிச்சு இழுப்பாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல பிடிச்சு இழுக்கும் பொழுது ஒரு ஆம்பளை பிடிச்சு இழுத்தா என்ன ஆகும், அந்த இறைச்சி துண்டு இந்த பக்கத்துல தான் வரும். அப்ப ஆயிஷா ரஞ்சன தாலி அரசுல தாலி அரசுல எனக்கு கொஞ்சம் தாங்களேன் என்பதாக அவர்கள் சண்டை போட்டு கேட்டு வாங்குவார். ஒரு தட்டிலே கணவன் மனைவி சாப்பிடக்கூடிய ஒரு சுன்னத், ஒற்றுமை அங்கிருந்து ஆரம்பித்து நாம் ஒவ்வொரு இடத்திலுமே ஒற்றுமை கடைபிடிக்க வேண்டும். ஒற்றுமைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கிறது என்பதை எல்லோரும் நமக்கு தெரிந்த ஒரு ஆயத்தை சொல்லுவோம், வாத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை உறுதியாக பற்றி கொடுங்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதற்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்வார்கள், பஞ்சு என்பது தனியாக இருந்தால் பூ என்று ஊதி விடுகிறார், ஆனால் அந்த பஞ்சு நூலாகி நூலோடு சேர்ந்து அது பெரிய நூலாகி பின்பு அது கயிறாகி பின்பு வடமாகிவிட்டால் யாராலும் இழுக்க முடியாது அல்லவா. அது மாதிரி ஒருவரோடு ஒருவர் நீங்கள் சேர்ந்து கொண்டு ஒற்றுமையாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆன் சொன்னதற்கு விளக்கம் சொல்வதை நாம பார்க்கிறோம். ஆனால் அந்த வசனத்திலே ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் கருதுகிறேன். வாத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ என்பதற்கு அற்புதமான விளக்கம். நீங்கள் முத்து குளிப்பவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள், தூத்துக்குடியிலே முத்து குளிப்பார்கள், ஆழமான இடத்திலிருந்து முத்தை எடுத்து எப்போதாவது கிடைக்கக்கூடிய நேரத்தில் முத்து குளிக்கக்கூடிய கடற்கரையாக தூத்துக்குடி இருக்கிறது.
அந்த முத்து குளிக்கிறவர்களுடைய அந்த செய்தியை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். முத்து குளிப்பதற்கு ஒருவன் கீழே இறங்குவான். அவன் ஆளே உள்ளே செல்கிற பொழுது, மிக ஆழத்துக்கு அவன் செல்கிற பொழுது, அவனுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய இடுப்பிலே ஒரு கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்கும். அந்த கயிற்றை மேலே ஒருவன் கையிலே பிடித்து வைத்துக் கொண்டிருப்பான். ஏனென்றால் ஏதாவது ஆபத்து என்று சொன்னால் அவன் அதை இழுப்பதற்காக வேண்டி முத்து குளிக்க செல்பவனுடைய இடுப்பிலே கயிறு இருக்கும். அந்த கயிறுடைய மறுநுனி கடலில் இருப்பவன் இடத்தில் இருக்கும். கடலில் நிற்கிறவன் யார் இருப்பான் தெரியுமா? கீழே போறவனுக்கு மச்சான் உறவு உள்ளவன் தான் இருப்பான். மச்சான் தயவு இருந்தா மலையேறி பழக்கலாம் என்று ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி. அந்த மச்சான் தான் அதுல கையில வச்சிருப்பான். ஏன்னா இவனை விட்டுட்டோம் நம்ம தங்கச்சி வாழ்க்கை போயிடும், இவனை விட்டுட்டா நம்ம அக்கா வாழ்க்கை போயிரும் என்ற நிலையில் இருப்பவன் தான் அதனுடைய முனிய வைத்திருப்பான். நீங்கள் முத்துக்கொளி போற இடத்தில் கேட்டு பாருங்கள், கடல் கரையிலே சென்றால் இது மாதிரி உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும். ஆக அப்ப அந்த கயிறு என்பது அந்த கீழே விழுந்தவனுக்கு உள்ளே செல்பவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பான ஒண்ணு, உயிர் நாடி. அந்த கயிறு என்பது நழுவ விடுவானா? அந்த கயிற்றை அவன் ஆழ்கடலிலே செல்கிற பொழுது லேசாக கலர விடுவானா? எவ்வளவு இறுக்கமாக அந்த கயிற்றை பற்றிக் கொள்வான். தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு அதுதான், உயிருக்கு அரண் அதுதான். அந்த கயர் தான் தன்னுடைய வாழ்க்கை, அந்த கயர் தான் தன்னுடைய ஜீவியம் என்று அந்த கயரின் மீது நம்புவானே, அது மாதிரி நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள். என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு இத்தனை அழுத்தமான பொருள் இருக்கிறது. பற்றி பிடுங்கள் என்று சொன்னால் ஹுது என்று சொல்லியிருக்கலாம், ஹுது தமசகு என்ற வேற வார்த்தையை சொல்லியிருக்கலாம். வேற வார்த்தை அல்லாஹ் சொல்லாம ஃபாத்தசிமு என்று சொல்கிறான். இந்த கயிறு அதை விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு நாசம், அதை விட்டீர்களானால் உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, விட்டீர்களானால் மௌத்து. அப்ப ஒற்றுமை இல்லையானால் மௌத்துக்கு சமந்தான். அப்படி இருக்கிற பொழுது இவ்வளவு தெளிவான விளக்கம் நம்ம இடத்தில் இருந்தும் கூட ஒற்றுமை என்பார் நாம் வருவதில்லை. ஒற்றுமைக்கு ஒவ்வொருவருமே ஒரு வழி செய்ய வேண்டும். நான் கூட அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு நாலு கடை இருந்தா சும்மாத நாலு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒன்னா சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பாடு செய்யறது, ஒரு விருந்து செய்யறது, ஒரு நாலு வீடு இருந்தா அந்த வீடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு கேதரிங் மாதிரி ஒண்ணு வைக்கிறது, இப்படி ஏதாவது ஒற்றுமை. அந்த அந்த மஹல்லா அந்த சுற்றுவட்டார் இப்படி எல்லோருடையும் நம்ம ஒற்றுமை ஏற்படுறதுக்கு ஒரு வழி செய்யணும். இப்ப உதாரணமா குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களா இருந்தார், குர்ஆன் ஓத தெரிஞ்சவர்களா இருந்தார், ஒரு வீட்டிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை குர்ஆன் ஓதுவது, நீங்க குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களா வந்துருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஓத வேண்டியது, பத்து பேர் சேர்ந்துக்கிறோம், பத்து பேர் அங்க உட்காந்து ஓத வேண்டியது, ஒரு சின்ன பச்சியோ சொச்சியோ சாப்பிட்டு செல்ல வேண்டியது, அடுத்த வாரம் வேறொரு வீட்டில. இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு குர்ஆன் மஜ்லிஸ் ஏற்படுத்திக் கொள்ளலாம், ஒரு திக்ர் மஜ்லிஸ் ஏற்படுத்தலாம். இந்த மகா மெகா தொடரையாவது தடுப்பதற்கு ஒரு வழியாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஹாங்காங் நான் சென்றிருக்கிற பொழுது இப்படி ஒரு செய்தியை நான் அவர்களிடத்தில் சொன்னேன். அங்கே இப்பொழுதும் கூட அது நடந்து கொண்டே இருக்கிறது, பலர்கள் அதை ஆரம்பித்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களா ஒரு பத்து பேர் செட்டு சேர்ந்துகிட்டு, பெண்கள் எல்லாம் ஓத தெரிஞ்சவங்களா ஒண்ணு சேர்ந்துட்டு ஒரு நாளைக்கு நம்ம ஓதுவோம் வாங்கள் என்று அழைப்பு கொடுத்து, ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள், ஒவ்வொரு வாரமும் ஒரு வீடு, இப்படி ஏதாவது ஒற்றுமை செய்யணும். என்ன செய்யலாம்? தனியாக உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும், ஒற்றுமைக்கு நான் என்ன செய்யலாம் என்று. அந்த பகுதியில் உள்ள வீடுகள், அந்த பகுதியில் உள்ள கடைகள், இவர்கள் எல்லாம் சேர்த்து ஒற்றுமைக்கான ஒரு காரணத்தை செய்ய வேண்டும். ஒற்றுமைக்கு இஸ்லாத்தில் எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பொய் கூட சொல்லலாம் ஒற்றுமைக்காக வேண்டிய. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பாவம் நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்கண்டா. பெருமானார் சொல்றார்கள், பொய் சொன்னாலும் பரவாயில்ல ஒற்றுமையா இருக்கணும், பொய் சொன்னாலும் பரவாயில்ல ஒற்றுமையா இருக்கணும். நபிகள் நாயகம் சொல்லலாம் மூணு விஷயங்கள்ல பொய் சொல்லலாம். ஒன்று, ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காண்டி பொய் சொல்லலாம். பிரிந்திருக்கிற நண்பர்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காண்டி பொய் சொல்றது. எப்படி பொய் சொல்றது? இவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, அவன்கிட்ட போய் என்னப்பா நான் அவற்ற நேற்று போனேன், நேற்று போகலாம் இல்ல சும்மா அது நேற்று போனேன், உன்னை பத்தி அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு, என்னப்பா நீங்க ரெண்டு ஒரு காலமும் சேர்ந்து இருந்தீங்களா, உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காருப்பா, ரொம்ப உன்னை பத்தி பாராட்டுறாரு, என்ன செஞ்சேன்னு சும்மா அவன்கிட்ட போய் ஐசி வைக்க வேண்டியது. அப்படியா சொன்னாரு? ஆமா, நாங்க ரெண்டரும் அப்படி இருந்திருக்கிறோம்னு அவர் ரெண்டே சொல்லுவாரு. உடனே அது ரெண்டுக்கு காதும் கண்ணும் மூக்கும் வச்சு இவன் வந்து பத்தி விட வேண்டியது. பத்தி விடுறது எதுக்கல்ல, ரெண்டு வரையும் பிரிச்சு விடுறதுக்காண்டி அல்ல, இந்த காரியத்தை நம்ம ஒற்றுமைக்காண்டி பண்ணணும். நல்லா பாருங்க, எவன் சண்டை போடுறான்னு பார்த்து நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க, இவன் போய் அவன் பொய் செய்திகளை சொல்லணும். இது நமக்கு நன்மை, பொய் சொல்லலாம் ஒற்றுமைக்காக வேண்டி. எவ்வளவு அற்புதமான ஏற்பாடு. இரண்டாவதாக, மனைவியிடத்திலும் பொய் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஏன்னா மனைவிக்கும் கணவனுக்கு இடையில சண்டை வந்துடக்கூடாது. அந்த சண்டை வந்துடாம இருப்பதற்காண்டி அது வெளியில் உள்ள யுத்தத்தோட அது மகா யுத்தமா போயிடும். அதனால இந்த சண்டை வந்துடாம இருப்பதற்காக வேண்டி அங்கேயும் நாம பொய் சொல்லலாம்.
பொய் சொல்றா ஏமாத்துறதுக்கான பொய் சொல்லல, திருப்திப்படுத்துறதுக்கான பொய் சொல்றது. உதாரணமா பெருநாளைக்கு ஒரு சாரி எடுத்துட்டு வந்துட்டோம், அவங்க கேக்குறாங்க எவ்வளவு விலை எடுத்தீங்க, சும்மா ஒரு 500 ரூபாய்க்கு தான் எடுத்தேன், 2000 ரூபாய்க்கு எடுத்திருப்போம், ஆனா சும்மா சொல்லணும், ஏன்னா 2000 ரூபாய்க்கு எடுத்தீங்களா, என்னை ஒரு வார்த்தை கேட்டீங்களா, இந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமா, நீ சொல்லியிருந்தா நான் வந்து அதுக்கு 800 ரூபாய்க்கு எடுத்து வந்திருப்பேனே பாங்க. 2000 ரூபான்னு சொன்னா 500 ரூபான்னு சொன்னே இருக்குமோ என்று அவர்கள் நம்பி விடுவார். ஆக அந்த மனைவியும் கணவன்த்தையும் போய் சொல்லலாம், நீங்க ஒன் சைடு மட்டும் நினைத்துக் கொள்ளக்கூடாது, ஒன் சைடு புருஷன் மட்டும்தான் போய் சொல்லலாம், மனைவியும் கூட கணவன் இடத்தில் போய் சொல்லலாம். எதற்காக வேண்டி, கணவன் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி, கணவன் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அவளும் போய் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். மூன்றாவதாக யுத்தம், யுத்தத்திலே போய் சொல்லலாம் என்றும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே நாம பார்க்கிறோம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒற்றுமையை அனுமதித்ததை போன்றே, பொய்யாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நாம் ஒற்றுமைக்கு நம்மளான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தனியாக உட்கார்ந்து நம்ம ஒற்றுமைக்கு என்ன செய்யலாம், எப்படி ஒற்றுமை உண்டாக்கலாம், அப்படி ஊர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, மஹல்லாக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, சும்மா இந்த தெருவில் உள்ள 3 மஹல்லா ஒற்றுமையாக ஆகுவது, ஒரு 5 மஹல்லா ஒற்றுமையாகுவது, இப்படி ஏதாவது ஒன்னை செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அந்த இஸ்லாம் ரொம்ப பின்தங்கி போச்சு, இமத்தை எல்லாத்தையும் விடவும் மிகவும் மோசமாக, மிக மோசமாக பாதிக்கப்பட்டது எதிரிமா, இந்த ஒற்றுமையில் மட்டும்தான். சாதாரணமா குழுவர்கள் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு பேர் குழுவர்கள் கேவலமா சொல்றோம், ஆனா அதுக்கு தமிழ்ல ஒரு அற்புதமான வார்த்தையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கார்கள், குழுவினர்கள். ஒரு குழுவினர்களாக அவங்க உட்கார்ந்துருப்பாங்க ரயில் அடியில, ரயில் அடியில அப்படியே ஒரு கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துருப்பாங்க, குழுவினர்களாக உட்கார்ந்திருந்தார்கள் என்பதை குழுவர் என்பது. ஆனா இப்ப குழுண்டா கேவலமா போயிருச்சு. ஆனா அவர்கள் கூட தங்களுக்குன்னு ஒரு கட்சி, தங்களுக்கென்று ஒரு கோரிக்கை வைத்து வெற்றி பெறுகிறார். அலிகள் என்று சொல்லப்படுகின்ற, அலிகள் என்று சொல்லப்படுகிற ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்று இருக்கக்கூடிய அவர்கள், அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர்களும் ஒரு தனக்கென்று ஒரு கூட்டம், தனக்கென்று ஒரு பிரதிநிதித்துவம் உண்டாக்கியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் மிக பின்போக்காக இருக்கிறது. சச்சார ஆராய்ச்சி பண்ணார், இவங்க வாழ்க்கையில் கல்வியில் இருக்கிறார்களா அல்லது செல்வத்தில் இருக்கிறார்களா என்று ஆராய்ச்சி பண்ணார். நான் அதை விட முக்கியமான ஆராய்ச்சி என்ன தெரியுமா, ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு மோசமான பிற்போக்கான. ஒற்றுமைக்கு மிக அற்புதமான வழிகாட்டுதலை செய்த இந்த இஸ்லாம் இந்த நிலைக்கு போயிருச்சு. சரி, சாவ போற நேரத்தில் அதுக்கு பாத்தியா உதவ வேணாம், நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சமாவது முயற்சி செய்ய வேண்டும். சிறுவர்கள் தங்களுக்கு இடையில ஒரு சின்ன குழுமங்களாக ஏற்படுத்தி இந்த மஹல்லா சொற்பொழிவு கேட்கக்கூடியவர்களுடைய கூட்டம் என்று ஒரு கூட்டம், ஒரு 10 பேர் சேர்ந்துகிட்டு சொற்பொழிவு கேட்கக்கூடியவர்கள் என்றாவது ஒரு பேரை வைத்துக் கொண்டு ஒரு நல்ல பணியை செய்வதற்காக ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த வீதியில் உள்ள நல்ல நோக்கத்தினுடைய கூட்டம் என்பதாக சொல்லி ஏதாவது ஒன்றை செய்து ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக இந்த ஒற்றுமையை பற்றி சொல்கிறார்கள். அல் முஸ்லிமூன கஜசதின் வாஹிதின் இனிஷ்டகா ஐனுஹு இஷ்டகா குல்லுஹு, முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒரே சரீரத்தில். அற்புதமான உதாரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தான் நம்ம உதாரணம் படிக்கணும். எவ்வளவு அற்புதமான உதாரணத்தை ஒவ்வொரு இடத்திலையும் சொல்றாங்க தெரியுமா, முஸ்லிம்களுக்கு உதாரணம் ஒரே சரீரத்தை போன்று, ஒரே சரீரத்தை போன்று. ஒரு சரீரத்திலே கால முள்ளு குத்துச்சின்னு சொன்ன உடனேயே கண்ணுல தண்ணி வந்துருது. கண்ணுல முள்ளு குத்தல, காலதான் முள்ளு குத்திருக்கு, காதுக்கும் கண்ணுக்கும் 1 மைல் தூரம் இருக்குது. இருந்தாலும் கால முள்ளு குத்துச்சின்னு சொன்ன உடனேயே கண்ணுல தண்ணி வந்துருது. கண்ணுல தண்ணி வந்த உடனேயே இந்த காலு, இந்த கால் என்ன செய்யறது, அதை உட்கார்ந்து எடுப்பதற்கு வசதியாக இருப்பிடத்தை அமைக்கிறது. உடனே கை வேகமா போய் அதை எடுக்க முனைகிறது. எல்லாமே கம்ப்யூட்டர் வகத்துல வேகமா, ஒரு நிமிஷம், ஒரு வினாடியிலும் பல மணித்துளியிலும் பல மணித்துளிக்கு பல, ஒரு மணித்துளியிலே பல பாகத்தில் ஒரு பாகம். கம்ப்யூட்டர் வேகம் செய்யறதை விட மனிதனுடைய வேலை வேகம் அதிகம். ஒரு அறிஞர் அதான் சொன்னார், கம்ப்யூட்டர் செய்வதை விட மனிதனுடைய வேகம் அதிகம். சாதாரண இந்த பேட்மிண்டன் விளையாடுறவங்கள பாத்தீங்கன்னா, அது வர்றது எந்த தரத்துல வர்றது, நம்ம எப்படி அடிச்சா எந்த வேகத்துல அடிச்சா அது திரும்பி போகணும், அந்த அந்த வேக செயல்பாடு இருக்குது பாருங்க, அது கம்ப்யூட்டர்ல முடியாது. இந்த வேகத்தில் இது வந்து கொண்டு இருக்கிறது, வர்றதுக்குள்ள நம்ம அதை தட்டணும், இந்த வேகத்துல தட்டினா தான் அது எங்க போகும், நம்ம இந்த பக்கத்துல போகணுமா அந்த பக்கத்துல போகணுமா என்று அதை வைத்துக் கொண்டு அவர் தட்டுகிற அந்த தட்டு இருக்குதே, அது உண்மையிலேயே மனிதனால் கம்ப்யூட்டரால கூட முடியாது அவ்வளவு வேகம். அதே வேகத்தில பெருமானார் சொல்கிறார்கள், காலிலே முள்ளு குத்தது என்றால் உடனடியாக கண்ணீர் வழிகிற ஆரம்பித்து விடுகிறது, கால் அதற்கு இருப்பிடத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது, கை எடுக்க முனைகிறது. காலுக்கு தானே நமக்கு என்ன இருக்கிறது இல்ல, இதே மாதிரி முஸ்லிம்கள் இருக்க,
முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லில் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சன், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அன்று ஐந்து. ஒன்று, சலாத்திற்கு பதில் சொல்வது. இரண்டாவது, அவன் தும்மினான் என்றால் அவனுக்கு எரகம் கல்லான் சொல்றது. இதிலெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் தும்மும் பொழுது நீங்க எரகம் கல்லா சொல்லி பாருங்க, உங்களுக்கு உயிர் தொழரா மாறிடும். இஸ்லாம் அனுமதிக்கப்படுத்துறது இதான் சாதாரண சில்லற விஷயம், சில்லற நினைக்க கூடாது. ஒரு ஆளு தும்முகிற பொழுது நீங்க இறகமுக்கெல்லாம் சொன்னீங்கடா, அவன் உங்களை உயிர் தொழர நினைக்க ஆரம்பிச்சிருவான். அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துரும், ரொம்ப பாராட்ட கொடுத்துரும். அது மாதிரி அவன் விருந்து அழைத்தான் என்றால் அந்த விருந்து கட்டாயமாக நான் அட்டன் பண்ண, விருந்துக்கு கட்டாயமாக அதை கடமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல இஸ்லாமியர்கள் கரெக்டா இருப்பான். விருந்துனா அதுல யாரும் மோசம் செய்ய மாட்டாங்க, சொல்ல வேண்டிய தேவையில்லை. மூன்றாவதாக, ஐயாதத்துல் மரியம், அவன் நோயிற்றான் என்றால் அந்த நோய் நலம் விசாரிச்சு சும்மாவது இரண்டு மூணு நாட்கள் பள்ளிவாசல காணலன்னா சும்மாவது போய் என்ன தலைவலிக்குதா காய்ச்சலா என்பதா செல்ல வேண்டும். அவர் இறந்து விட்டால் அவருடைய ஜனாசாவை பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து காரியத்துல சலாத்துக்கு பதில் சொல்வது, தும்மினால் பதில் சொல்வது, நோயாளி விசாரிக்க செல்வது, ஜனாசாவை பின்பற்றுவது, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது என்று பெருமானார் சொல்கிற இது ஒவ்வொன்றுமே ஒற்றுமைக்கு ஊன்றுகோள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமை வேண்டும் வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை. ஒற்றுமைக்கு என்ன காரியம் செய்தால் ஒற்றுமை ஆகும், ஒருவரோடு ஒருவர் எப்படி உறவு கொள்வார்கள் என்பதற்கான வழியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே இதை நாம் பாடமாக எடுத்துக்கொள்வோமாக. தவறே நடந்தாலும் பரவாயில்லை, ஊர்ல ஒரு பக்கத்துல தப்பே செஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவனை அணைச்சு பிடிச்சி நம்ம ஊர்ல ஒரு அங்கத்துல அவனை வச்சுக்கணும், நம்ம சங்கத்துல ஒரு அங்கத்தனா வச்சுக்கணும், நேர் மாற்றமான வேலை பார்க்கறான், பரவாயில்ல பரவாயில்ல, அப்துல் கான் பேர் வச்சிருக்கான்ல போதும், அப்துல் கான் பேர் வச்சிருக்கான்ல போதும், அவனை விடக்கூடாது, அவனை அப்படியே அணைச்சு பிடிச்சிடும், அவனை உடனே சேர்த்து அப்படியே ஒரு குழுமத்தை ஏற்படுத்தணும் என்ற ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிகாட்டுதலை நாம் எண்ணி பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நமக்கு வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வின் அந்தரங்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றி பிடிப்போமாக. இஸ்லாத்தினுடைய ஒற்றுமை ஓங்கட்டுமாக. அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். வாஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதுனா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். வதுப் அலைனா இன்னக அன்தத் தவாபுர் ரஹீம். وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم.